மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியில் மாற்று வீரர்களாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஷாருக் கானும் ஷாய் கிஷோரும் தேர்வாகியுள்ளனர். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒருநாள் தொடரில் ஏற்கனவே இந்திய அணி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மாற்று வீரர்களாக தேர்வாகியுள்ள ஷாருக் கானும் ஷாய் கிஷோரும் ரஞ்சிக் கோப்பை போட்டியின் மூலம் ஆரம்ப ஆட்டங்களில் இடம்பெற மாட்டார்கள் என தெரிகிறது. சையத் முஷ்டாக் அலி கோப்பை விஜய் ஹசாரே போட்டிகளில் கடைசி கட்டங்களில் 26 வயது ஷாருக் கான் அதிரடியாக விளையாடியதால் அவர் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சர்வதேச டென்னிஸ் தரவரிசையில் செர்பிய வீரர் ஜோகோவிச், கிராண்ட்ஸ்லாம் வென்ற ஆஷ்லி பார்டி ஆகியோர் முதலிடத்தை தக்க வைத்துள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபனுக்கு பின்னர் புதிதாக தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியில் கலந்து கொள்ளாவிட்டாலும் தொடர்ந்து 358வது வாரமாக ஜோகோவிச் முதலிடத்தில் நீடிக்கிறார். கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற நடால் 5வது இடத்தை தக்க வைத்துள்ளார். பெண்கள் பிரிவு தரவரிசையில் ஆஷ்லி பார்டி முதலிடத்திலும் அரியானா சபலெங்கா 2வது இடத்திலும் நீடிக்கின்றனர். குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கவுள்ள நிலையில் சீனாவில் பெய்ஜிங் நகரில் கண்கவர் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. தலைநகர் பெய்ஜிங்கில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் துவங்க இன்னும் 4 நாட்களே உள்ளன. இந்த நிலையில் தொடக்க விழாவையொட்டி நிகழ்த்தப்படும் வான வேடிக்கைகள் முன்னோட்டம் பார்க்கப்பட்டன. இதனிடையே பெய்ஜிங் நகரில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய அணியின் டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி விலகியது தனக்கு மிக மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் ரிக்கி பாண்டிங் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்திய அணியில் விராட் கோலி தவிர எந்த கேப்டனும் 68 டெஸ்ட் போட்டிகளில் தலைமை தாங்கி 40 போட்டிகளை வென்று காட்டவில்லை என்று தெரிவித்தார். ஆட்டத்தின் போது கோலியை உற்று கவனித்தால் அவர் தனது வேலைக்கும் பொறுப்புக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பது தெரியும் என கூறிய ரிக்கி பாண்டிங், அவரது முடிவு முதலில் அதிர்ச்சி அளித்தாலும் கேப்டன்சியை கைவிட்ட தனது முடிவை எண்ணிக்கொண்டேன் என குறிப்பிட்டார். விராட் கோலி மற்றும் இங்கிலாந்து அணியின் ஜோ ரூட்டின் கேப்டன்சி குறித்து ஆஸ்திரேலியாவின் முன்னாள் கேப்டன் இயான் சாப்பல் கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டெஸ்ட் கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி விலகியது குறித்து பேசிய அவர், ஆஷஸ் தொடரில் படு தோல்வியை சந்தித்த இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோ ரூட்டுடன் கோலியை ஒப்பிட்டார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் விராட் கோலி மிகச்சிறந்த கேப்டன் என்பதில் சந்தேகமில்லை என கூறினார். அதே நேரம் கேப்டன் பதவியில் ஜோ ரூட் தோல்வியடைந்து விட்டார். ஜோ ரூட்டை பொறுத்தவரை சிறந்த பேட்ஸ்மேன், ஆனால் ஒரு மோசமான கேப்டன் என இயான் சாப்பல் குறிப்பிட்டார். 21 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற நடாலுக்கு சக வீரரான ரோஜர் ஃபெடரர் மனதார பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய ரோஜர் ஃபெடரர், சில மாதங்களுக்கு முன்னர் இருவரும் ஊன்றுகோலுடன் இருப்பதை பற்றி நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்தோம் என்றும் இந்த சாதனை அற்புதம் என்றும் தெரிவித்தார். நடாலின் வேலை ஒழுங்கு, அர்ப்பணிப்பு, போராடும் குணம் ஆகியவை எனக்கு ஊக்கம் அளித்ததாகவும் ரோஜர் ஃபெடரர் சுட்டிக்காட்டினார். ஒடிசா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் உன்னாட்டி ஹோடா சாம்பியன் பட்டம் வென்றார். 14 வயதேயான உன்னாட்டி தனது இறுதிச் சுற்றில் சக இந்தியரான ஸ்மித் தோஷ்னிவாலை 21-18, 21-11 என்ற நேர்செட் கணக்கில் தோற்கடித்தார். இப்போட்டியில் சாம்பியனான மிக இளவயது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்ற உன்னாட்டிக்கு 400,000 ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் மாஸ்டர் பிரிவில் நார்வேயின் மேக்னஸ் கால்சனும் சேலஞ்சர் பிரிவில் அர்ஜுன் எரிகாய்சியும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர். மாஸ்டர் பிரிவில் 13 சுற்றுகள் நடந்துள்ள நிலையில் புள்ளி பட்டியல் மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி 9 புள்ளிகளுடன் கால்சன் முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்தியாவின் விதித் குஜராத்தி 6 புள்ளிகளுடன் 2வது இடத்தை இருவருடன் பகிர்ந்து கொண்டார். பிரக்னானந்தா 4 புள்ளிகளுடன் 7வது இடத்தை பிடித்துள்ளார். காதலி அளித்த புகாரின் பேரில் மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணியின் வீரர் மேஷன் கிரீன்வுட் கைது செய்யப்பட்டுள்ளார். இங்கிலாந்தைச் சேர்ந்த 20 வயதான கிரீன்வுட் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக விளையாடி வருகிறார். இந்நிலையில் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக அவரது காதலி பேசும் ஆடியோ மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது. இதையடுத்து இந்த புகார் உண்மையா என்பது குறித்து விசாரித்து வந்த போலீசார் மேஷன் கிரீன்வுட்டை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். இதனிடையே அவரை தற்காலிகமாக அணியிலிருந்து நீக்கி மான்செஸ்டர் யுனைடெட் அணி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 17 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி 3-2 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தியது. பார்படாஸில் நடைபெற்ற போட்டியில் முதலாவதாக பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 179 ரன்கள் எடுத்தது.
இரண்டாவது பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணி 162 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. கடைசி ஓவரை அபாரமாக வீசிய வெஸ்ட் இண்டீஸின் ஹோல்டர் ஹாட்ரிக் உள்பட 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்டநாயகன் விருது பெற்றார்.